அனைவருக்கும் வணக்கம். ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் இந்தியா உட்பட அனைத்து உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு படையினர் சீனாவில் முதல் முறையாக கூட்டு பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சியை மேற்கொண்டனர். இன்டராக்ஷன் 2024 என்னும் இந்த பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சி வடமேற்கு சீனாவின் ஜின்ஜியாங் உய்கூர் தன்னாட்சி பகுதியில் அண்மையில் நடத்தப்பட்டதாக அந்நாட்டின் பொது பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்தது. இப்பயிற்சி கூட்டு நேரடி பயிற்சிகளுக்கான புதிய மாதிரியை நிறுவியதுடன் எஸ்சிஓ உறுப்பு நாட்டு படைகளின் கூட்டு செயல்பாட்டு திறன்களை மேம்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எஸ்சிஓ உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் கண்காணித்த இந்த பயிற்சியில் முழு கவச உடைகளுடன் ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு அதிகாரிகள் சிலர் அனைத்து நிலப்பரப்பு வாகனங்கள் மூலமாகவும், சிலர் ஆளில்லா விமானங்கள் மூலமாகவும், சிலர் ரோபோ நாய்கள் மூலமாகவும் தாக்குதல் நடத்தும் புகைப்படங்களை சீன அரசு ஊடகம் வெளியிட்டுள்ளது. பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் உலகம் முழுவதும் பரவியுள்ள நிலையில் கூட்டு பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் உறுப்பு நாடுகளின் திறன்கள் மற்றும் இயங்குதன்மையை மேம்படுத்துவதற்காக நடத்தப்பட்ட இந்த நேரடி பயிற்சியில் இந்தியா உள்பட அனைத்து உறுப்பு நாடுகளும் முதல் முறையாக பங்கேற்றன. சீன தலைநகர் பெய்ஜிங்கை தளமாக கொண்ட எஸ்சிஓ அதன் பிராந்திய பயங்கரவாத எதிர்ப்பு கட்டமைப்புடன் பாதுகாப்பு தொடர்பான ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதில் கவனம் செலுத்தும் மிகப்பெரிய பிராந்திய அளவிலான சர்வதேச அமைப்புகளில் ஒன்றாக உருவெடுத்துள்ளது. ஏற்கனவே சீனா, இந்தியா, ஈரான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட எஸ்சிஓ அமைப்பில் பெலாரஸ் இந்த மாத தொடக்கத்தில் 10வது அதிகாரப்பூர்வ உறுப்பு நாடானது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி, தனது கடல்சார் பட்டுப்பாதை நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு சீனாவுக்கு இந்திய பெருங்கடல் பகுதி மிகவும் முக்கியமானதாக உள்ளது. பாகிஸ்தானில் உள்ள குவாடார் முதல் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஜிபூட்டி வரை பல துறைமுகங்களில் கணிசமாக முதலீடுகளை சீனா செய்து வருகிறது. குறைந்தது 17 இந்திய பெருங்கடல் துறைமுகங்களில் சீனா தீவிர முனைப்பு காட்டி வருகிறது. அவற்றில் 13 துறைமுகங்களை நிர்மாணிப்பதில் நேரடியாக ஈடுபட்டுள்ளது. மேலும் கொள்கலன் போக்குவரத்தின் அடிப்படையில் உலகின் முதல் 10 துறைமுகங்களில் இந்திய துறைமுகங்கள் ஒன்று கூட இதுவரை இடம்பெறவில்லை. ஆனால் சீனாவில் 6 துறைமுகங்கள் இந்த பட்டியலில் உள்ளன. இதில் சீனாவின் ஆதிக்கத்தை முறியடிக்கும் முயற்சியில் இந்தியா தீவிரமாக இறங்கியிருக்கிறது. இந்திய பெருங்கடலில் மேற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் உள்ள முக்கிய கடல்சார் இடங்களில் தனது செல்வாக்கை இந்தியா அதிகரித்து வருகிறது. மேலும் நாட்டின் கடல் எல்லைகள் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை இந்தியா தீவிரப்படுத்துகிறது. அதன் ஒரு பகுதியாக வங்கதேசத்தின் மோங்லா துறைமுகத்தின் செயல்பாட்டு உரிமையை இந்தியா பெற்றுள்ளது என்றாலும் அதற்கான ஒப்பந்தத்தின் விவரங்கள் இன்னும் வெளிவரவில்லை. மோங்லா துறைமுக ஒப்பந்தம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் மோங்லா துறைமுகத்தில் உள்ள முனையத்தை இந்தியன் போர்ட் குளோபல் லிமிடெட் நிறுவனமே நிர்வகிக்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. வங்கதேசத்தின் தென்மேற்கு பகுதியில் வங்காள விரிகுடாவில் இருந்து மேலே போசூர் ஆறு மற்றும் மோங்லா நுல்லாவின் சங்கமத்தில் இந்த துறைமுகம் அமைந்துள்ளது. இந்தியா, பூட்டான், நேபாளம் ஆகிய நாடுகளுக்கு சரக்கு போக்குவரத்து அனுப்புவதில் இந்த துறைமுகம் முக்கிய பங்காற்றுகிறது. மேலும் இந்த துறைமுகத்தை கூடுதல் கொள்கலன் சரக்குகளை கையாளுவதற்கு ஏற்ப இப்போது இந்தியா மேம்படுத்தி இருக்கிறது. கடந்த மாதம் இந்தியன் போர்ட் குளோபல் லிமிடெட் நிறுவன பிரதிநிதிகள் குழு மோங்லா துறைமுகத்தின் செயல்பாட்டு வசதிகளை மதிப்பீடு செய்தது. மேம்படுத்தும் திட்டம் முன்மொழிவை மோங்லா துறைமுக ஆணையத்திடம் வழங்கியிருந்தது. இந்த நிலையில் தெற்காசியாவில் பொருளாதார ஒருங்கிணைப்பு மற்றும் வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கத்தில் மோங்லா துறைமுகத்தை நிர்வகிக்கும் உரிமையை இந்தியா பெற்றுள்ளது. இந்தியா, பங்களாதேஷ் மற்றும் பிற அண்டை நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகத்திற்கான முக்கிய இணைப்பாக இந்த துறைமுகம் செயல்படும் என்றும், மேம்படுத்தப்பட்ட துறைமுக உள்கட்டமைப்பு சரக்குகளின் இயக்கத்தை எளிதாக்கும் என்றும், போக்குவரத்து செலவுகளை குறைத்து பிராந்தியத்தில் பொருளாதார நடவடிக்கைகளை அதிகரிக்க செய்யும் என்றும் கூறப்படுகிறது. அடுத்த செய்தி, உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் தரவரிசை பட்டியலில் சிங்கப்பூர் முதலிடம் பிடித்துள்ளது. 58 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணம் செய்யக்கூடிய தகுதியை பெற்றுள்ள இந்தியா இந்த தரவரிசையில் 82வது இடம் பிடித்துள்ளது. சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் தரவுகளின் அடிப்படையில் உலகின் சக்தி வாய்ந்த 199 நாடுகளின்
பாஸ்போர்ட்டுகளின் தரவரிசையை ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் தற்போது வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் தரவரிசையில் சிங்கப்பூர் முதலிடம் பிடித்துள்ளது. அந்நாட்டின் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி 195 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணம் செய்ய முடியும் என குறிப்பிடப்படுகிறது. மேலும் பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, ஜப்பான் மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் இந்த வரிசையில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளன. இந்த நாடுகளின் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி 192 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணம் செய்ய முடியும். ஆஸ்திரியா, ஃபின்லாந்து, அயர்லாந்து, லக்சம்பர்க், நெதர்லாந்து, தென்கொரியா மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகளின் பாஸ்போர்ட்டுகள் இந்த தரவரிசையில் 3 இடத்தில் உள்ளன. இந்த நாடுகளின் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி 191 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும். 190 நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்லக்கூடிய பிரிட்டன், நியூசிலாந்து, நார்வே, பெல்ஜியம், டென்மார்க் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகியவை 4 இடத்தில் உள்ளன. 189 நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்லக்கூடிய ஆஸ்திரேலியா மற்றும் போர்ச்சுகல் நாடுகள் 5 இடத்தில் உள்ளன. 188 நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்லக்கூடிய கிரீஸ், போலாந்து ஆகியவை 6 இடத்தில் உள்ளன. 187 நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்லக்கூடிய கனடா, செக்கியா, ஹங்கேரி மற்றும் மால்டா போன்றவை 7 இடத்தில் உள்ளன. 186 நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்லக்கூடிய அமெரிக்காவின் பாஸ்போர்ட் 8 இடத்தில் உள்ளது. 185 நாடுகளுக்கு செல்லக்கூடிய எஸ்டோனியா, லிதுவேனியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் பாஸ்போர்ட் 9 இடத்தில் உள்ளது. இந்த நிலையில் 58 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்கக்கூடிய தகுதியை பெற்றுள்ள இந்தியா இந்த தரவரிசையில் 82 இடம் பிடித்துள்ளது. குறிப்பிடத்தக்கது, இந்திய குடிமக்கள் விசா இல்லாமல் பயணம் செய்யக்கூடிய சில இடங்களின் பட்டியலில் பூட்டான், பொலிவியா, கம்போடியா, டொமினிகா, எத்தியோப்பியா, ஹைட்டி, இந்தோனேசியா, ஈரான், ஜமைக்கா, ஜோர்டான், கஜகஸ்தான், கென்யா, மலேசியா, மாலத்தீவுகள், மொசாம்பிக், மியான்மர், நேபாளம், கத்தார், சோமாலியா, இலங்கை, தாய்லாந்து போன்ற நாடுகளாகும். அடுத்த செய்தி, ஜப்பான் உலகின் 4 பெரிய பொருளாதார நாடு என்ற பெருமை கொண்டிருந்தாலும் இந்த நாட்டை 15 வருடமாக ஒரு பிரச்சனை துரத்தி வருகிறது. ஆனால் இதற்கு இன்னும் தீர்வு காணப்படாமல் இருப்பது பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. 2 அணுகுண்டுகள் பாதிப்பை கடந்து உலகளவில் முன்னணி பொருளாதார நாடாக இருக்கும் ஜப்பான் நாட்டை மக்கள் தொகை பிரச்சனை பெரிதும் வாட்டி வதைத்து வருகிறது. ஜப்பானின் மக்கள் தொகை தொடர்ச்சியாக 15 ஆண்டாக குறைந்துள்ளதாக புதன்கிழமை வெளியான அந்நாட்டு அரசாங்க தரவுகள் கூறுகிறது. ஜப்பான் நாட்டின் மக்கள் தொகையில் பெரும் பகுதியினர் முதிர்ச்சியாளர்களாக மாறி வரும் அதே நேரத்தில் அந்நாட்டில் பிறப்பு விகிதம் குறைவாக இருக்கும் காரணத்தால் ஜப்பான் மக்கள் தொகை கடந்த ஆண்டை காட்டிலும் 500,000 அதிகமாக குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு ஜப்பானில் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 730,000 சரிந்தது. இது வரலாற்று சரிவாகும். இதே போல் கடந்த ஆண்டு 15.8 பேர் இறந்துள்ளனர். இதுவும் வரலாற்றில் அதிகமாகும். ஜனவரி 1 நிலவரப்படி ஜப்பானின் மக்கள் தொகை 124.9 மில்லியனாக உள்ளது. மக்கள் தொகை குறைவானது என்பது ஜப்பான் போன்ற பெரிய பொருளாதார நாடுகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. ஜப்பான் நாட்டின் உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட தரவுகளின்படி வெளிநாட்டில் இருந்து குடியேறிய மக்களின் எண்ணிக்கை 11% அதிகரித்துள்ளதால் இப்பிரிவின் மக்கள் தொகை முதல் முறையாக 3 மில்லியனை தாண்டியுள்ளது. இதன் மூலம் ஜப்பான் மக்கள் தொகையில் வெளிநாட்டவர்கள் கிட்டத்தட்ட 3% உள்ளனர் மற்றும் பெரும்பாலும் 15 முதல் 64 வயது வரையிலான வேலை வாய்ப்புள்ளவர்களாக உள்ளனர். ஜப்பான் நாட்டில் குழந்தை பிறப்பு விகிதம் வரலாற்று அளவில் குறைய முக்கியமான காரணம் இளம் ஜப்பானியர்கள் மத்தியில் திருமணம் செய்து கொள்ளவோ அல்லது குழந்தை பெற்றுக்கொள்ளவோ தயங்கும் போக்கு அதிகரித்து வருகிறது. இதுதான் தற்போது மக்கள் தொகையில் எதிரொலிக்கிறது. ஜப்பான் இளைஞர்களின் இந்த மனநிலைக்கு முக்கிய காரணம் குறைவான வேலைவாய்ப்பு, செலவுகள் அதிகரிப்பு, சம்பளத்தை விட வேகமாக உயரும் வாழ்க்கை செலவுகள், கார்ப்பரேட் நிறுவனங்களின் பாலின பாகுபாடு ஆகியவை பெண்கள் மற்றும் வேலை செய்யும் தாய்மார்கள் மீது கடுமையாக சுமையை ஏற்படுத்துகிறது. இதனால் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் வளர்ப்பது என்பது பெரும் சுமையாக மாறியுள்ளது. இந்த நிலையை மாற்றவும் இளைஞர்களை அதிக எண்ணிக்கையிலான குழந்தைகளை பெற்றுக்கொள்ளவும் ஜப்பான் அரசு ஊக்குவிக்கும் வகையில் குழந்தை வளர்ப்பு மற்றும் கல்விக்கான மானியங்களை அதிகரிப்பது போன்ற நடவடிக்கைகளுக்கு 2024 பட்ஜெட்டில் 5.3 டிரில்லியன் யென், அதாவது 34 பில்லியன் டாலர் ஒதுக்கியுள்ளது.
இதில் அடுத்த 3 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 3.6 டிரில்லியன் யென், அதாவது 23 பில்லியன் டாலர் வரி வருமானத்தை இத்திட்டத்தில் செலவிட உள்ளது. ஜப்பான் அரசு குறித்து நிபுணர்கள் பேசுகையில், இந்த நடவடிக்கைகள் பெரும்பாலும் குழந்தைகளை பெற திட்டமிடும் அல்லது ஏற்கனவே குழந்தை உள்ள திருமணமான தம்பதிகளுக்காகவே செய்யப்படுகின்றன. திருமணம் செய்ய தயங்கும் இளைஞர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து வருவதை பற்றி ஜப்பான் அரசு கவலைப்படுவதில்லை என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். கடந்த 15 ஆண்டு மக்கள் தொகை சூழ்நிலை தொடர்ந்தால் 2070 ஆண்டளவில் ஜப்பான் மக்கள் தொகை சுமார் 30% குறைந்து 87 மில்லியன் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது 10 பேரில் 4 பேர் 65 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவர்களாக இருப்பார்கள் என ஆய்வுகள் கூறுகிறது. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய்ஹிந்த்.